வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது சிறுகதை நேரம் கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய சிறுகதை அகிலம். தவமணிக்கு இப்படித்தான் ஆகிவிடுகிறது. மனதுக்கு சரியில்லாமல் என்னவோ மாதிரி இருக்கிறது. நல்ல வெயில் அடித்தாலும் வீடு முழுவதும் இருட்டில் மிதக்கிறது. அவள் என்ன, இது என்ன மாதம், இன்றைக்கு என்ன கிழமை, போன வருஷம் இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்று நினைத்து கொண்டாயிருக்கிறாள். ஆனால் வேண்டாதது எல்லாம் ஞாபகம் வந்து இம்சை பண்ணுகிறது. செல்வமணி இருந்திருந்தால் இன்றைய தேதிக்கு பிளஸ் ஒன் படித்து கொண்டிருப்பான். அவனுக்கு பின்னால் பிறந்த செல்வராணியே இப்போது 8ஆம் வகுப்பு வந்துவிட்டாள். எந்த நேரத்திலும் அவள் உட்காரும் பருவத்தில் இருக்கிறாள். ஆனாலும் அவனுக்கு அப்படி ஆகியிருக்க வேண்டியதில்லை. தவமணி கூடத்தான் வந்தான். யூகேஜி போகிற வயது. சூலேஷ் வாங்க வேண்டும். ரோட்டை தாண்டி குறுக்கே போய் எதிர்த்தார் போலுள்ள சாப்பு கடையில் வாங்கியாயிற்று. 1:2 மினுமினு என்ற கருப்பில். தவமணியிடமிருந்து கேட்டு அதை தனது கால் சட்டை பையில் வைத்து கொண்டான். முழுவதும் உள்ளே போகாமல் வெளியே துருத்தியபடி இருந்தது. அந்த இடத்தை உள்ளே தள்ளி தட்டி கொடுத்தான். அவன் கூட கேட்கவில்லை. தவமணியே அவனுக்கு பபிள்கம் வாங்கி தந்தாள். முன் சக்கரம் மோதின வேகத்தில் பபிள்கம் எங்கே போய் விழுந்ததோ. எல்லாம் முடித்து பொட்டலமாய் கட்டி கொண்டு வந்து கொடுக்கையில் அவனுடைய கால் சட்டையில் அந்த கருப்பு லேஸ்கள் அப்படியே இருந்தன. இது என்ன விதமான நோக்காடு என்று தெரியவில்லை. எந்த லோகத்தில் எந்த புற்றில் சுருண்டு கிடக்குமோ. சரியாக அந்த மாதம் அந்த தேதியில் தவமணி இருக்கிற இடத்தை மோப்பம் பிடித்து வந்துவிடும். முன்னே 2 பின்னே 2 தவமணி உடம்பை சுற்றி முறுக்கும். அவள் தலையை விழுங்கப் போவது போல கழுத்தை இறுக்கியபடி வாயை பிளந்தபடியே இருக்கும். விழுங்கவும் செய்யாது, கொத்தவும் செய்யாது. எப்போது என்று தெரியாது. தன் வீச்சத்தை மட்டும் தவமணியிடம் விட்டுவிட்டு சுருளலை உருவிக்கொண்டு போய்விடும். வாளும் தெரியாது, தலையும் தெரியாது. தவமணி இப்படி இருப்பது நவநீதனுக்கு தெரிந்துவிடும். அந்த குறிப்பிட்ட நாள் நெருங்க நெருங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகி விடுவான். அவனுக்கு தெரிந்ததை முடிந்த வரைக்கும் இடையிடையே சமைத்து வைப்பான். செல்வராணிக்கு தலை பின்னிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கொஞ்சம் தாமதமாக ஆஃபீஸ் போவான். 2 போட்ட அதே சட்டையும் கசங்களும் பெரிதாக தெரியாது. ஆரம்பத்தில் சில தடவை எப்போது பார்த்தாலும் சாப்பிடாமல் கொள்ளாமல் அழுது கொண்டே இருப்பாள். சமைக்க மாட்டாள், குளிக்க மாட்டாள். சேலையிலேயே மூத்திரம் போயிருப்பாளோ என்னவோ. அதே வாடையோடு நாள் முழுவதும் நடமாடிக்கொண்டிருந்ததும் உண்டு. ஒரு கட்டத்தில் நவநீதனை சம்பந்தமே இல்லாமல், நீர் வச்சுக்கிட்டு இருக்கிறல்ல ரெடிமேட் ஸ்டோர்காரி, அவகிட்டயே போக வேண்டியது தானே, ஏன் பக்கத்தில் வந்து மோந்து பார்த்துக்கிட்டு, மேலே கையை கீய வச்சேரு அப்புறம் இருக்கு என்று கத்தி இருந்திருக்கிறாள். நவநீதன் நெஞ்சில் அவள் பிராண்டின நகக்கோரை வரிவரியாய் பெருக்காடி கிடந்திருக்கிறது. இதற்கு நேர்மாறாக காணாது காணாது இன்னும் வை என்று மேலிலும் காலிலும் சிந்துகிற மாதிரி, அள்ளி அள்ளி சாப்பிடுவது போல, ராத்திரி பகல் என்று பாராமல் கதவை சாத்தி கொண்டு நவநீதன் மேல் அப்பிக்கொண்டு கிடப்பதும் நடக்கும். எத்தனை தடவை சேலையை எடுத்து அவளை போர்த்தி விட்டாலும் தூக்கி தூர வீசி விடுவாள். ஒரு தடவை இந்த சூழ்நிலையை முன்னிட்டு ஆஃபீஸுக்கு லீவு கூட போட்டிருக்கிறான். தப்பித்தவறி பொம்பளை பிள்ளை கண்ணில் பட்டுவிடுமோ என்று நவநீதனுக்கு அவமானமாக இருக்கும். தவமணிக்கே தான் இருக்கிற இருப்பு தெரியும். இந்த மாதிரி சமயங்களில் கொஞ்ச நாள் மேலவளவு பாலா சித்தியோடு ஏதாவது மேட்னி ஷோ போய்விடுவாள். சித்திக்கும் இவள் தான் டிக்கெட் எடுப்பாள். அப்படி கொஞ்ச நாள் போயிற்று. சித்தி இப்போது வீடு மாற்றி டவுன் ஒத்தமாட தெருவுக்கு போய்விட்டாள். சிந்து பூந்திரை வடக்கு தெரு எங்கே இருக்கிறது, டவுன் எங்கே இருக்கிறது? சினிமா பார்ப்பதற்காக அப்படி பஸ்ஸில் போய்விட்டு வருவது எல்லாம் நடக்கிற காரியமா? நவநீதனுக்கு அவள் மகளிர் குழுவின் சேர்ந்தது எல்லாம் பிடிக்கவில்லை. செல்வராணியை இவனிடம் விட்டுவிட்டு இன்றைக்கு குழு கூட்டம் இருக்கு என்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 போனால் சாப்பிடுகிற நேரத்துக்கு தான் வருவாள்.
கொஞ்ச நாள் தவமணி மூன்றாம் கிளாஸ் டீச்சர் போல பெட்டி போட்டு தேய்த்த சேலை கட்டுவதும் கொண்டை போடுவதும் போவதும் வருவதுமாக ஆர்வமாகத்தான் இருந்தாள். என்ன கூத்தோ, உருப்படியாக தையல் தைக்கவும் சொல்லித்தரலை, எம்ப்ராய்டரியும் சொல்லித்தரலை, ஒரு மண்ணும் நடக்கலை. வட்டிக்கு விடுகிறதுக்கும் சீட்டு தட்டுகிறதுக்கும் ஆளுக்கு ஆள் அழகுதாளுக. இது எதுக்கு நமக்கு? நான் இந்த மாதத்தோடு நின்றுக்கிடுதேன்னு சொல்லிட்டேன் என்றாள். கட்டிலில் படுத்து தூங்கி கொண்டிருந்த மகளின் தலையை தடவி கொடுத்தாள். உருண்டு விழுந்துற போகுது என்று ஒரு தலையணையை அண்டைக்கு வைத்து குவிந்த விரல்களை முத்தி கொண்டாள். நவநீதன் ஒன்றும் சொல்லவில்லை, பார்த்து கொண்டே இருந்தான். நவநீதனுடன் ஆபீஸில் வேலை பார்க்கிற நாராயணிக்கு அவனை விட 7-8 வயது கூடுதலாக இருக்கும். ஒவ்வொரு தடவை வீட்டில் கொழு வைக்கும் போதும் கூப்பிடுவார். வீட்டில் தவமணி நிலைமையை உத்தேசித்து எதற்கு வம்பு என்று பேசாமல் இருந்து விடுவான். பஜாரில் கொழு பரிசாக கொடுக்க பிளாஸ்டிக் சாமான்கள் வாங்குவதற்கு மகனோடு இந்த பக்கம் பைக்கில் வந்தவர் நேர வீட்டுக்கு வந்து தவமணியிடமே கொழுவுக்கு வர சொல்லி கூப்பிட்டு விட்டாள். தவமணி அன்றைக்கு யானை கலரில் தற்செயலாக ஒரு சில்க் காட்டன் சேலை கட்டியிருந்தாள். நாராயணி தவமணி பக்கத்தில் வந்து சேலை தலைப்பை தொட்டு பார்த்து சேலை நன்றாக இருப்பதாக சொல்லி எங்கே எடுத்தது என்ற விபரத்தையும் கேட்டுவிட்டார். தவமணி தான் ஒரு நாள் காலையில் நவநீதன் ஆஃபீஸ் புறப்படும் போது ஞாபகமாக கேட்டாள். சீக்கிரம் வந்தா அந்த மாமி வீட்டு கொழுவுக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடுவோமா? நானும் சும்மாவே தானே வீட்டில் அடைஞ்சு கிடக்கேன். அப்படி செல்வராணி, தவமணி, நவநீதன் 3 பேருமாக கொழு பார்க்க போன இடத்தில்தான் அகிலாண்டமும் வந்திருந்தாள். அகிலாண்டத்தை சின்ன வயதிலிருந்தே நவநீதன் மட்டுமல்ல, அவன் அக்காள் தங்கை எல்லோரும் அகிலாமச்சி என்று தான் கூப்பிடுவார்கள். நவநீதனுக்கு ஒன்று விட்ட தாய்மாமன் மகள். அது என்னமோ அவள் ஆள் அப்படி இருப்பாள், புது நிறந்தான். ஆனால் வளர்த்தியும் சதையும் உருவி விட்டது போல் இருக்கும். தெலுங்கு பேசும் யாத்ரீகர் கூட்டத்தில் ஒரு தடவை அப்படி ஒருத்தியை ரயில் பயணத்தில் நவநீதன் பார்த்திருக்கிறான். அவள்தான் தவறான ஸ்டேஷனில் இங்கே இறங்கிவிட்டாள் என்று நவநீதன் நினைப்பான். அவள் பில்லாக்கு போட்டிருந்தாள், இவள் போடவில்லை. கோணல் வகிடு இடு என்று யார் சொன்னார்களோ இவளிடம். சுருட்டை முடி மற்ற இடங்களிலெல்லாம் சொன்னபடி கேட்பது போல அப்படியே வலுவழு என்று படிந்திருக்க, இடது காது பக்கம் ஒரே ஒரு கொத்து மட்டும் பக்கத்தில் இருக்கும் ஏதோ ஒன்றை பற்றி கொள்ள, வெயிலில் அலையும் படவரை கொடி நுனிச்சுருளாக எப்போதும் அசையும். நவநீதன் பிகாம் முடிக்கும் போது அகிலாமச்சி எம்ஏ ஆங்கிலம் முடித்திருந்தாள். நவநீதனின் அக்காவுக்கு இவன் அகிலா மேல் ஆசைப்படுவது தெரியும். உனக்கு மூப்பு மட்டும் இல்லை, அவளுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாவது பார்த்துக்கோ என்று சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டாள். அவளுடைய வக்கீல் பெரியப்பா போல அவளும் வக்கீலுக்கு படிக்கப் போவதாகத்தான் சொன்னார்கள். அவள் வக்கீலுக்கு படித்தால் என்ன, டாக்டருக்கு படித்தால் என்ன என்று நவநீதன் நினைக்கவில்லை. அவள் வக்கீலுக்கு படிப்பது நவநீதனுக்கு பிடித்திருந்தது. ஏதோ ஒரு படத்தில் சுஜாதா கருப்பு கோட்டெல்லாம் போட்டுக்கொண்டு வக்கீலாக வருவார். கருப்பு கோட்டை விட அதற்கு பெயரெல்லாம் தெரியாது. கழுத்தில் 2 வெள்ளை ரிப்பன் பிரிந்து கவர் மாதிரி தொங்குமே, அதை கட்டி கொண்டு அகிலாமச்சி வாதாடுவது போல நினைத்து கொள்வான். முக்கியமான காட்சிகளில் சுஜாதாவுக்கு சில சமயம் ஆண் குரலா பெண் குரலா என்று தெரியாத ஒரு குரல் இருக்கும். அகிலாமச்சி அந்த குரலில் இங்கிலீஷில் மயிலாடு என்று பேசினால் எவ்வளவு கம்பீரமாக இருக்கும் என்று நினைக்கும் போது நவநீதனுக்கு விறுவிறு என்று ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நாகர்கோவிலில் ஸ்வர்ணா மெடிக்கல்ஸ், ஸ்வர்ணா ரெடிமேட்ஸ், ஸ்வர்ணலட்சுமி சிட்ஃபண்ட் என்று நடத்துகிற பெரிய குடும்பத்தின் ஜனார்தனனுக்கு அகிலா மச்சியை பெண் கேட்டு வந்து உடனே கல்யாணத்தையும் அதே சூட்டோடு சூடாக முடித்து விட்டார்கள். 7-8 வருஷத்துக்குள் என்ன நடந்ததோ, அகிலாவுக்கு பிள்ளை எதுவும் இல்லை என்று மட்டும் தெரியும். செல்வி நகரில் ஒரு பெரிய வீடு வாடகைக்கு அமர்த்தி ஜனா மெடிக்கல்ஸ் என்று ஒரு மருந்து கடையையும் அகிலா ரெடிமேட்ஸ் என்று ஒரு கடையையும் திறந்து கொடுத்து விட்டு போனார்கள். ஜனார்தனன் மருந்து கடையையும் அகிலாண்டம் அகிலா ரெடிமேட்ஸையும் பார்த்து கொண்டார்கள். அகிலா மேல் பார்ப்பதை விட கல்லாவில் இருப்பது மிகுந்த தோரணையோடு இருந்தது. ஒரு கருப்பு கண்ணாடியோடு ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு அகிலா மச்சி போவதை நவநீதன் அந்த பக்கம் ஆற்றுத் தெருவின் வழியாக போய் குளித்து விட்டு வரும்போது பார்த்திருக்கிறான். இடுப்பில் ஈரத் துண்டை மட்டும் கட்டி கொண்டு அவன் அப்படி வருவது அகிலாமச்சி கண்ணில் பட்டால் நன்றாகவா இருக்கும்?
ஜனா மெடிக்கல்ஸில் வியாபாரம் அவ்வளவு ஓட்டம் இல்லை என்றும், ஆனால் அகிலா ரெடிமேட்ஸில் அந்த தடவை தீபாவளி சேல்ஸ் பிரம்மாதம் என்றும், கடைக்குள் நிற்பதற்கு இடமில்லாத அளவுக்கு நெரிசல் என்றும் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் நடத்தி பிரயோஜனம் இல்லை என்று மெடிக்கல் ஸ்டோரை மூடிவிட்டார்கள். ஜனார்தனனை பார்த்தால் பஜாரில் அப்படி கடையை நடத்த முடியாமல் மூடினவர் மாதிரியே தெரியாது. யார்தான் அவருக்கு அப்படி சட்டையையும் வேட்டியையும் வெளுத்து கொடுக்கிறார்களோ, அப்படி ஒரு வெள்ளையில் உடுத்தி கொண்டுதான் அகிலாவுடன் நடந்து போவார். மலையாள நடிகர் சோமன் மாதிரி இருப்பது சரி. மீசையையும் ஏன் அப்படி அளவுக்கு அதிகமாக இரண்டு ஓரங்களிலும் நறுக்கி கொள்ள வேண்டும்? நவநீதன் இப்படி நினைப்பது எல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அடுத்தாற்போல ஒரு பாடல் காட்சி வரப்போவது போல இரண்டு பேர் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு வகையில் சொன்னால், அகிலா ரெடிமேட்ஸ் கடையில்தான் நைட்டி என்கிற உடையை போவோர் வருவோர் கண்ணில் படும்படி ஷோகேஸில் தொங்க விட்டார்கள். மற்ற குழந்தைகள் ஆடை விற்பனையை எல்லாம் குறைத்து கொண்டு அகிலா ரெடிமேட்ஸ் கடையில் பெண்களுக்கான உள்ளாடைகளையும் விதவிதமான விலையிலும் ரகத்திலும் நைட்டிகளையும் மட்டும் விற்க ஆரம்பித்தார்கள். இதுவரை இந்த பக்கத்து ஊர்களில் கிடைக்காத விலையுயர்ந்த உள்பாடிகள் அங்கே கிடைக்கிறதாகவும், காரில் வந்து இறங்கி வாங்கி போவது எல்லாம் அதைத்தான் என்றும், அகிலாவே இப்போதெல்லாம் அப்படி ஒன்றைத்தான் அணிந்து கொள்கிறாள் என்றும் பேச்சு. வர வர அகிலாவை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் என்று நவநீதனுக்கு தோன்றியது. அகிலா ரெடிமேட்ஸ் கடைக்கு அடுத்தாற்போல ஒரு செருப்பு கடை இருந்தது. அந்த கடைக்கு முன்னால் சச்சவுக்கமான கடிகார ரிப்பேர் செய்யும் கண்ணாடி கூண்டையும் ஸ்டூலையும் போடும் அளவுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். ஒரு பல்பு எரிகிற அளவுக்கு அந்த கடையில் இருந்தே கரண்ட் இழுத்திருக்கும் ஏற்பாட்டில் ரெட்டை முறுக்கு ஒயர் தொங்கும். ஒரு தடவை தன்னுடைய வாட்சை ரிப்பேர் செய்யப்போன நவநீதன் அங்கே இருந்து அகிலா அவளுடைய கடையில் எழுந்திருப்பதையும் திரும்பி நிற்பதையும், மேலே அட்டத்தில் இருக்கும் ஒரு அட்டை டப்பாவை கையை உயர்த்தி வாங்குவதையும், பணம் வாங்குவதற்காக அவசரமாக வந்து கல்லாவில் உட்கார்வதையும், பில்லில் ஒரு ரப்பர் ஸ்டாம்பை குத்தி பாக்கியை அவர்களிடம் கொடுக்கும்போது சிரிப்பதையும் பார்த்து கொண்டே இருந்தான். அகிலா முன்பு மூக்கு குத்தியிருந்தவள் இல்லை. இப்போது சேட்டுவிட்டு பெண்களைப் போல இடது பக்கம் மூக்குத்தி போட்டிருக்கிறாள். என்ன போட்டாலும் என்ன செய்தாலும் அகிலா நன்றாக இருக்கிறாள் என்று நவநீதன் நினைத்தான். ஒரு சமயம் எல்லோரும் சொல்கிற அந்த விலை கூடின உள்பாடியை தவமணிக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் என்ன என்று கூட தோன்றியது. ஜனார்தனனை எர்ணாகுளம் விடுதி ஒன்றில் இருந்து வீச்சம் வந்த பிறகுதான் கண்டுபிடித்து நேரே நாகர்கோவிலுக்கு கொண்டு போனார்கள். கடையில் அகிலா இருக்கும்போதுதான் தகவல் வந்தது. ஜனார்தனனின் மாமா ஒருத்தர் காரை எடுத்து கொண்டு வந்திருந்தார். அவர்தான் அப்படி அப்படியே கடையை மூடி வேலைக்கு நின்று கொண்டிருந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு தொகையை கொடுத்து தகவல் சொன்ன பிறகு வர சொல்லி அனுப்பினார். பகல் 12 மணிக்கு ஷட்டரை இழுத்து மூடுகிற சத்தம் கேட்டால் பஜாரில் கூட்டம் கூடாமல் எப்படி இருக்கும்? வேலை பார்த்த பெண்கள் 3 பேரும் கிளம்பி போகாமல் கடைக்கு வெளியில் நடைபாதையிலேயே நின்று கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஒருத்தி சாப்பாடு கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டிருந்தாள். சட்டரை பாதி இறக்கியபடி இருந்த நிலையிலேயே குனிந்து உள்ளே போய் அதை எடுத்துவிட்டு வெளியே வந்தாள். 3-4 மாதங்களுக்கு அப்புறம் அகிலா வந்ததோடு சரி. கடையை திறந்தார்களே தவிர நடத்தவில்லை. இருந்த சரக்கோடு அப்படியே கடையை கைமாற்றி விட்டார்கள். 2 கடை தள்ளி ஒரு ஸ்டேஷனரி கடையை 3வது தலைமுறையாக நடத்துகிற ஒருவர்தான் தைரியமாக அகிலா ரெடிமேட்ஸை வாங்கி நடத்தினார். கடை விலாசத்தை மட்டும் மாற்றினார். ஒன்றும் குறையில்லை. கடை முழிப்பாகத்தான் போகிறது. செல்வி நகரில் இருந்த பெரிய வீட்டை காலி செய்துவிட்டு அதே பகுதியில் ஒரு 3 தட்டு வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாள். மீனாட்சிபுரம் ஸ்கூலில்தான் அகிலா 12 வரை படித்தாள். அது பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடம். அங்குள்ள பள்ளிகளுக்கு இலவசமாக ஆங்கிலம், முக்கியமாக கிராமர் சொல்லி கொடுத்தாள். அகிலாவுக்கு அவளுடைய கடையில் நிறைய விற்பனையான நைட்டிகளின் மீது ஒரு விருப்பமே வந்திருந்தது. மறுபடியும் அதன் மூலமே ஜெயிக்க விரும்பினாள். அகிலா ரெடிமேட்ஸ் கடையில் விற்பனை பெண்ணாகவும் ஆல்ட்ரேஷன் மாஸ்டராக தேவைப்படும் சிறிய அளவு மாற்றங்களை வாடிக்கையாளர்களுக்கு கடையில் வைத்தே செய்து கொடுத்து கொண்டு அங்கே கடையில் இருந்தவரிடமே தையல் தைக்க கற்றுக்கொண்டாள்.
தைப்பதை விடவும் மிகச் சரியாக பெண்களின் ஆடைகளை வெட்டுகிற கட்டிங் நுட்பம் நிறைந்த ஒரு மாய கத்திரிக்கோளை அவள் வசமாக்கி கொண்டாள் என்பதை அவளிடம் பிளவுஸ் தைக்க கொடுக்க காத்திருந்தவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வந்ததில் தெரிந்தது. அடுத்த கட்டத்தில் மணப்பெண்களுக்கு விதவிதமாக ஆடைகள் வடிவமைப்பவராக மாறியவுடன் அகிலாவுக்கு மறுபடியும் அந்த நைட்டி விற்பனை கனவு வந்தது. அகிலா செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிப்பதோ வங்கிக் கடன் வாங்குவதோ அவளுடைய தோற்றத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் அவளுடைய பிரபலத்துக்கும் மிக சுலபமாக இருந்தது. தென் மாவட்டங்களில் பஸ்ஸில் பிரயாணம் செய்பவரின் கண்களில் தவிர்க்க முடியாமல் படும் தூரத்து சுவர் விளம்பரங்கள் இப்போது அகில உலக பெண்களுக்கு அகிலா நைட்டிஸ் என்பதுதான். பெரிய ஆச்சரியம், நவநீதனுக்கு நம்பவே முடியவில்லை. நாராயணி வீட்டு கொழுவில் அகிலா மச்சி கீழே ஜமுக்காலத்தில் உட்கார்ந்து பாடிக்கொண்டு இருந்தாள். புது பவானி ஜமுக்காலம், பட்டை பட்டையாக அதன் அழுத்தமான நிறங்களோடும் திரடு திரடான கனத்தோடும் பளீர் என்று கிடந்தது. ஜமுக்காலத்தை விரிக்க தெரிந்த யாரோ விரித்திருக்கிறார்கள். நுனி வரை ஒரு மடங்கள் சுருளல் இல்லை. அதைவிட பளீர் என்றும் புதிதாகவும் அதன் நடுவில் அகிலா. முதுகுத்தண்டின் அத்தனை கண்ணிகள் வழியாகவும் உச்சிக்கு சரசர என்று ஏறி படம் எடுக்கிற குரலோடும் பாடிக்கொண்டிருந்தாள். என்ன கவி பாடினாலும் பாட்டை மதுரை சோமு மாதிரி பாட வேண்டும், அருணா சாயிரா மாதிரி பாடக்கூடாது என்பாள். அவளுக்கு சோமுவின் முகம் வந்து இறங்கியிருந்தது. நெற்று நிறைய விபூதி தெரிந்தது. வாயை திறந்து பாடும் விதம் கூட அவருடையது போலவே ஆகி வாயின் இரண்டு ஓரங்களிலும் வெற்றிலை சாறு சிறு குமுளியிட்டிருந்தது. உச்சமான கடைசி வரிகளில் இருந்தாள். இச்சகத்தில் நீ நினைந்தால் எனக்கோர் குறைவில்லை முருகா முருகா என்று மேலே மேலே ஏறி காணாமல் போய்விட்டவளின் குரலில் இன்னும் என்ன சோதனையோ என்று விம்முகையில் நவநீதனின் இடது கையில் தவமணியின் இரண்டு கைகளும் இறுகின. அவளுடைய பாரம் முழுவதும் அங்கே இறங்கி தவமணி வெற்றுடலாக தொங்குவது போல் நவநீதன் மேல் சாய்ந்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள். நவநீதன் அப்படியே தவமணியை அணைத்து கொண்டான். அவன் அணைப்புக்குள் இருந்து முருகா முருகா என்று அகிலா உருகுவது கேட்டது. தவமணி அகிலா உயரத்திற்கு வளர்ந்திருந்தாள். இடது பக்கம் ஒரு கொத்து சுருட்டை முடி சிலும்பிக் கொண்டு நின்றது. அதுவும் பச்சமுடனே எனக்கு பரிசலிக்க யாருமில்லை என்று அரற்றியது. தவமணி இவனிடமிருந்து அவளை உருவி கொண்டு போய் ஜமுக்காலத்தில் இருந்து பாதி எழுந்து கொண்டிருந்த அகிலாவின் கைகளை பிடித்து கொண்டாள். ராணி, நீங்கள் பாட்டு படிக்கிறதை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆடு மேய்க்கும் கண்ணா பாடினா அவ்வளவு நல்லா இருக்குமா? அருணா சாயிரா மாதிரியே தொடையை அப்படி தட்டி உட்கார்ந்துருக்கிற இடத்திலிருந்து அசஞ்சு அசஞ்சு சிரிச்சுக்கிட்டே பாடும்போது அகிலா அப்படியே சம்மணம் போட்ட மாதிரியே பறந்து போயிடுவாளோன்னு அவங்களுக்கு தோணுமா? சொல்லியிருக்காங்க என்றாள். அகிலா ஜமுக்காலத்தில் அப்படியே மறுபடியும் உட்கார்ந்தாள். ஒரு பெரிய கொழுபொம்மை மாதிரி இருந்தது. இன்றைக்கு என்று யாரோ ஒரு வேளாளர் இப்படி ஒரு பொம்மையை செய்து வர்ணமெல்லாம் பூசி யார் கண்ணிலும் படாமல் இப்படி இறக்கி வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும். பாட ஆரம்பித்தாள். தொடையை தட்டினாள். வலது பக்கம் அவளுக்கு அடுத்தாற்போல் இருக்கும் கடம் வாசிப்பவரையும் அடுத்து இருக்கும் மிருதங்கக்காரரையும் பார்த்து சிரித்தாள். அப்படி ஒரு மாயம். அங்கே இருக்கிற எல்லோரும் மாடு மேய்க்கும் கண்ணனை போக வேண்டாம் என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டார்கள். தலையை உருட்டினார்கள். கையை தாளமாக தட்டினார்கள். நாராயணி நகர்ந்து நகர்ந்து வந்து தவமணியின் கைகளை பிடித்து கொண்டாள். கொஞ்ச நேரம் கையை பிடித்தவர்க்கு அது போதாது என்று பட்டிருக்க வேண்டும். தவமணியின் கை வளையல் இரண்டையும் முழங்கையில் நகர்த்தினார். தன் மீது தவமணியை அப்படியே சாய்த்து கொண்டார். அப்படி சாய்ந்தபடியே பக்கத்தில் இருந்தவருக்கு கையால் சைகை செய்தார். கைக்கு வந்து சேர்ந்த பிச்சிப்பூ சரத்தை அப்படியே தவமணியை திரும்பச் சொல்லி வைத்து விட்டார். தவமணி அப்படி திரும்பி நின்று பூவை வாங்கி கொள்ள லேசாக குனிந்திருப்பது நவநீதனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏன், நாராயணிக்கு என்ன குறைச்சல்? அவரும் அழகாய்த்தான் இருக்கிறார். சின்னால பட்டு பாவாடை கட்டி கொண்டு வந்திருக்கும் செல்வராணியின் அழகு அப்படி இருக்கிறது.
அங்கே இருந்து அப்பா என்று நவநீதனை பார்த்து கூப்பிட மாட்டாளா என்று அவனுக்கு தோன்றுகிறது. தூரத்தில் பிரம்பு சாய்வு நாற்காலியில் மடங்கினார் போல நரை வகிடும் மூக்குத்தியுமாக உட்கார்ந்திருக்கும் அந்த 80-90 வயது மனுஷியின் அழகு அவரை சுற்றி பிரகாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லோரும் அந்த கொழு பொம்மைகள் உட்பட எப்படி இவ்வளவு அழகாகிவிட்டார்கள்! அதற்கு பின் கொஞ்ச நேரம்தான் அகிலா மச்சி இருந்தாள். எல்லோரிடமும் சொல்லி கொண்டு புறப்பட்டாள். செல்வராணியை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு தவமணியை பக்கத்தில் இழுத்து கொண்டாள். நவநீதனின் முகத்தை பார்த்து சந்தோஷம் என்றாள். தவமணியை அவள் இடுப்போடு நெருக்கி கொண்டு சந்தோஷம் என்றாள். செல்வராணியை கீழே இறக்கிவிட்டு கன்னத்தில் தட்டி கொடுத்து சந்தோஷம் குட்டி என்றாள். எல்லோரும் வீட்டுக்கு வாங்க என்று கும்பிட்டாள். நாராயணியோடு தவமணியும் அகிலாவை வாசலுக்கு வழியனுப்ப போனார்கள். நவநீதன் அகிலா உட்கார்ந்து பாடின காளி ஜமுக்காலத்தையே பார்த்து கொண்டிருந்தான். செல்வராணி கிண்ணமும் கரண்டியுமாக உட்கார்ந்து சுண்டலை சாப்பிட்டு கொண்டிருந்தது. நாராயணிக்கு அம்மா ஊர் சிவசைலம். அங்கே இருந்து 4-5 தாழம்பு வந்திருந்தது போல. வெற்றிலை பாக்கு, குங்குமம், ரவிக்கை துண்டோடு ஒரே ஒரு மடல் தாழம்பூவையும் வைத்து கொடுத்திருந்தார். ஓரத்து முள்கூட சரியாக வழுக்காத சின்ன உட்பக்கத்து மஞ்சள் மடல். வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் வாசம் கூடவே வந்தது. செல்வராணி, அப்பா இது என்ன பூ, இது என்ன பூ என்று நவநீதனிடம் கேட்டுக்கொண்டே வந்தது. இந்த பூ பேரு செல்வராணி என்று அதன் கன்னத்தை முத்தினான். இந்த பூ பேரு தவமணி என்று மறுபடியும் அழுத்தமாக முத்தினான். இந்த பூ பேரு அகிலா மச்சி என்று சொல்ல வந்தது சொல்லவில்லை. வீட்டு வேலையெல்லாம் முடிந்து தவமணி வந்து படுக்கும்போது உடுமாத்து சேலையில் இருந்தாள். அப்படி செய்வது புதிது ஒன்றும் இல்லை. கொழுவுக்கு போகும்போது கட்டியிருந்த சேலை நல்லா இருந்ததே என்று சொன்னவன் நிலை கண்ணாடி பக்கம் தனியாக எடுத்து வைத்திருந்த அந்த ஒரே ஒரு தாழம்பு மடலை எடுத்து வந்து கையில் வைத்திருந்தான். அப்போதை விட இப்போது வாசனை கூடிவிட்டதாக இருந்தது. தவமணியும் நெகிழ்ந்து போய்த்தான் இருந்தாள். அதே சேலை இல்லாட்டி என்ன, அதே தவம்தானே என்றாள். கையில் தீச்சட்டியை வைத்திருப்பது போல கனகனவென்று அந்த தாளம்பு மடல் சுட்டு சுடர்ந்தது. அவனை அறியாமல் பாட ஆரம்பித்தான். காய்ச்சி இன்ன பாலும் தாரே, கல்கண்டு சீனி தாரே. தவமணியின் புறங்கழுத்துக்குள்ளே குனிந்து கை நிறைய வெண்ணெய் தாரேன் என்று கன்றுக்குட்டி போல முட்டினான். கண்ணுக்குள் ஜமுக்காலத்தில் அகிலா மச்சி உட்கார்ந்திருந்தாள். அவள் தொடையை அப்படி சிரித்தபடி தட்டும்போது நவநீதனின் தொடை அதிர்ந்தது. தவமணியை அப்படியே பின்னால் இருந்து இறுக்கி கட்டினான். நவநீதனுக்கு குப்புற விழுந்து விட்டது போல இருந்தது. இதுவரை பிரவாகமாக ஓடிக்கொண்டிருந்த 6 வற்றி எங்கே காணாமல் போயிற்று? இது படித்துறைதானே, முடிச்சு முடிச்சாக 7-8 நத்தைகள் ஊர்ந்து போய்கொண்டிருக்கிறதே. போய்கொண்டிருக்கிறதா, வந்து கொண்டிருக்கிறதா? தன்மேல் எப்போது ஒன்று ஏறியது? எடுத்து போட எடுத்து போட அதே இடத்தில் இன்னொன்று ஊர்ந்து வருவது எப்படி? இன்னொன்றா, அதேதானா? நவநீதன் மேல் சுவரை பார்த்தபடி மரபொம்மையாக மல்லாந்து படுத்திருந்தான். இதில் என்ன இருக்கு? எப்பவாவது ஒரு தடவை இப்படி நடக்கிறது தானே என்று தவமணி ஓரமாக கிடந்த வேட்டியை எடுத்து அவன் மேல் போட்டாள். இதுக்கு முன்னால் இந்த சமயத்தில் என்னைக்காவது இப்படி நீங்கள் பாடினது உண்டா ராணிப்பா? இல்லைல்ல, அந்த பாட்டு போதும் இன்னைக்கு என்று தவமணி தனக்கு மேலும் துணியை எடுத்து போட்டு கொண்டாள். எங்கே போய் கிடக்கு பாருங்க என்று அவள் தனது இடது புஜத்திற்கு அடியில் கிடந்த தாளம்பு மடலை எடுத்து தனது தலையணிக்கு அடியில் எல்லாம் ஒன்னால் வந்தது, நீ இங்கேயே இரு என்று வைத்து கொண்டு மறுபடியும் நவநீதன் பக்கம் சாய்ந்து படுத்தாள். போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு அகிலாக்கா எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் போயிட்டு வருவோம் என்றாள். நவநீதன் பொதுமி பொதுமி அழ ஆரம்பித்தான். நன்றி, வணக்கம்.